சந்திரனுக்கு இந்திய விண்வெளி வீரர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்கான கிரையோஜெனிக் இன்ஜின் சோதனை. நெல்லை மாவட்டம் காவல் கிணறு மகேந்திரகிரி விண்வெளி மையத்தில் 720 வினாடிகள் நடத்தப்பட்ட சோதனை வெற்றி. நிலவை ஆய்வு செய்து வரும் பிரக்யான் ரோவர் விக்ரம் லேண்டரை புகைப்படம் எடுத்தது. காலை எடுத்த புகைப்படத்தை வெளியிட்டுள்ளது இஸ்ரோ. ஆதித்யா விண்கலத்தை செலுத்தும் PSLV C-57 ராக்கெட் விண்ணில் பாய தயார். அனைத்து பரிசோதனைகளும் வெற்றி என்றும் இஸ்ரோ அறிவிப்பு. பிரதமர் மோடிக்கு ஆதரவு அளிப்பதில் இந்தியர்களில் 80% பேர் சாதகமாக இருப்பதாக பியூ ஆராய்ச்சி மையத்தின் ஆய்வில் தகவல். சமீபத்திய ஆண்டுகளில் இந்தியாவின் செல்வாக்கு உலகளவில் வலுவடைந்துள்ளதாக பெரும்பாலானோர் கருத்து. எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணியின் 3வது ஆலோசனைக் கூட்டம் மும்பையில் வியாழக்கிழமை தொடங்குகிறது. தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்கின்றனர். மும்பையில் நடைபெறும் இந்தியா கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டத்தில் 28 கட்சிகள் பங்கேற்கின்றனர். உத்தவ் தாக்கரே, சரத்பவார் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டாக அறிவிப்பு. இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் போட்டியில் அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லை. டெல்லி அமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சி நிர்வாகியுமான அதிஷி அறிவிப்பு. கேஸ் சிலிண்டர் விலை குறைப்பு தேர்தலுக்கான அறிகுறி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. பெட்ரோல் டீசல் விலை குறைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என செய்தியாளர்களுக்கு பதில். பாஜகவிற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் அமைத்துள்ள இந்தியா கூட்டணியின் நோக்கம் என்ன என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் தமிழகத்தையே காப்பாற்ற முடியாத நிலையில் இந்தியாவை காப்பாற்றுகிறோம் என கூறுவது வேடிக்கையாக உள்ளது எனவும் விமர்சனம். இந்த கூட்டணி சொல்றாங்க தமிழ்நாட்டையே காப்பாற்ற முடியல, இந்தியாவை காப்பாற்றுறாராம், வேடிக்கையா இருக்குது. புதுச்சேரியில் சிலிண்டர் விலையை 500 ரூபாய் அளவிற்கு குறைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. மத்திய அரசு அறிவித்த 200 ரூபாயுடன் சிவப்பு அட்டைதாரர்களுக்கு மேலும் 300 ரூபாய் மானியம் அறிவிப்பு. கர்நாடகாவில் குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 2000 வழங்கும் கிரகலட்சுமி திட்டம் தொடக்கம். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தி முன்னிலையில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் சித்தராமையா. லடாக்கில் ஒரு அங்குல நிலம் கூட பறிபோகவில்லை என பிரதமர் மோடி கூறுவது பொய். சீனா எல்லை மீறி உள்ளது ஒட்டுமொத்த லடாக் பகுதி மக்களும் அறிந்த உண்மை என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. அமலாக்கத்துறையின் பண மோசடி வழக்கில் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி மனு. விசாரணை நடத்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றமும் மறுப்பு, சிறப்பு நீதிமன்றமும் மறுப்பு. அமலாக்கத்துறை வழக்கில் ஜாமீன் மனுவை விசாரிக்க எந்த நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது? உயர்நீதிமன்றத்தில் ஆணை பெற்று வருவாறு செந்தில் பாலாஜிக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. அமலாக்கத்துறை கைது செய்துள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்க மிக மிக குறைந்த வாய்ப்புகளே உள்ளன. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தகவல். இந்தியாவில் பல முக்கியமான கேஸில்
அமலாக்கத்துறையினுடைய ஜட்ஜ்மெண்ட் தெளிவாக இருக்குது. சார்ஜ் ஷீட் போடப்பட்ட பிறகும் அந்த குற்றவாளிகள் முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் அந்த எவிடன்ஸை தொடர்ந்து டெஸ்ட்ராய் பண்ண முடியும் என்றால் அவர்களுக்கு பெயில் கிடைக்காது. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. தமிழ்நாட்டில் 28 சுங்கச்சாவடிகளில் செப்டம்பர் மாதம் முதல் சுங்க கட்டணம் உயர்த்தப்படுவது கண்டிக்கத்தக்கது. 5 முதல் 150 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளதை ஏற்க முடியாது எனவும் பாமக தலைவர் அன்புமணி அறிக்கை. கடலூர் மாநகராட்சி ஆணையர்கள் அடிக்கடி மாற்றப்படுவது குறித்து அடுக்கடுக்கான கேள்விகளால் மேயரை துளைத்த கவுன்சிலர்கள். டிஎம்கே கவுன்சிலர்களின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் கடலூர் மேயர் சுந்தரி ஓட்டம். திருச்சி மாநகராட்சி கூட்டத்தில் கவுன்சிலர்கள் மேயரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு. கட்சி அடிப்படையில் இருக்கை ஒதுக்க முடிவான நிலையில் சாதி ரீதியாக இருக்கை ஒதுக்கப்பட்டதாக சர்ச்சை. சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் அதிமுக மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். குடும்பத் தலைவர்கள் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்க தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக நுழைவு வாயில் முன்பு இந்திய மாணவர் சங்கத்தினர் பட்டம் விடும் நூதன போராட்டம். பட்டம் அளிப்பு விழா நடத்த அனுமதி வழங்காத ஆளுநர் மற்றும் பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து கோஷம். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலய குடியேற்று விழாவில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி பெண்களிடம் அத்துமீறல். காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு தப்பிக்க முயன்றவனை நயப்புடைத்தனர் இளைஞர்கள். மாநகராட்சியில் சொத்துவரி பெயர் மாற்றம் செய்ய 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக பில் கலெக்டர் ரேணுகா கைது. கையும் களவுமாக பிடித்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் விடுவிக்கப்பட்ட உத்தரவு. தேனி மாவட்ட லஞ்ச ஒழிப்பு காவல்துறை பதிவு செய்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ். இலங்கையிலிருந்து நாட்டுப்படகில் கடத்தி வரப்பட்ட 15 கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்த சுங்கத்துறையினர் கீழக்கரை அருகே சுமார் 8.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டு ஒருவர் கைது. அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு திடீர் உடல் நலக்குறைவு. சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. மதுரை பேரையூரில் 17 வயது சிறுமி பெற்றெடுத்த பச்சுள்ளம் குழந்தையை விற்பனை செய்த 5 பேர் கைது. சிறுமியின் தாயார் மற்றும் குழந்தையை விற்பதற்கு உடந்தையாக இருந்த நபர்கள் குழந்தையை 820,000 ரூபாய்க்கு வாங்கிய பெண் கைது. நாட்டின் பல பகுதிகளில் தென்பட்ட சூப்பர் நிலவு பூமிக்கு நெருக்கமாக வந்ததால் வழக்கத்தை விட பெரிதாக தென்பட்ட காட்சி. ஜம்மு வைஷ்ணவி தேவி கோவிலில் பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் வழிபாடு. ஜவான் படம் ரிலீஸ் ஆவதை முன்னிட்டு சாமி தரிசனம்.
இந்தியாவிலிருந்து 9 கோடியே 20 லட்சம் முட்டைகளை இறக்குமதி செய்யும் இலங்கை அரசு விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் நுகர்வோருக்கு மலிவு விலையில் வழங்கவும் முடிவு. ஆசிய கோப்பை தொடரில் விளையாட இலங்கை சென்றடைந்தது இந்திய கிரிக்கெட் அணி. தலைநகர் கொழும்புவில் வீரர்களுடன் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கொண்ட கேப்டன் ரோஹித் சர்மா. வரும் செப்டம்பர் 12ஆம் தேதி ஒண்டர்லஸ் எனும் நிகழ்ச்சி நடத்துவதாக ஆப்பிள் நிறுவனம் அறிவிப்பு. iPhone 15 வரிசை போன்கள் உட்பட பல்வேறு டிஜிட்டல் தொழில்நுட்ப சாதனங்களை அறிமுகம் செய்யும் என எதிர்பார்ப்பு. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.